வெல்கம் டு आवर சேனல் எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்க வெளிய போனாலும் ப்ளீஸ் மாஸ்க் வியர் பண்ணிட்டு போங்க சேஃப்டி வந்து நமக்கு மஸ்ட் இப்ப லாக் டவுன் வேற வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ நம்ம சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது சோ ப்ளீஸ் மாஸ்க் வியர் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ணிட்டு போங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு தங்க குளியல் அப்படினு சொல்லலாம் சோ இது வந்து யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா சீக்கிரமா நம்ம ஸ்கின் வந்து glowing ஆ whitening ஆகணும் நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் இத அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிரைடல் வந்து அவங்க ப்ரீ ஸ்கின் கேர் ரூட்டினா அது யூஸ் பண்ணிட்டு வரலாம் சோ ரெண்டு பேத்துக்கும் அதாவது பாய்ஸ் அண்ட் गर्ल्स இது ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம் சீக்கிரம் whitening ஆகணும் glowing ஆகணும் ரிசல்ட் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறவங்க இது ডেইলি கேரா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் சோ இதோட प्रिपरेशन அண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பச்சை பயிர் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் மைசூர் டால் எடுத்துக்கணும் மைசூர் பருப்புன்னு கடையில் கேட்டால் கிடைக்கும் நமக்கு அப்புறம் ஆரஞ்சு பீல் எடுத்துக்கணும் இதை நல்லா காய வச்சுக்கணும் ஃபேண்டா ஆரஞ்சு எய்தர் கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா காய வச்சுக்கணும் ஆரஞ்சு பீல் நல்லா காஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஃபைனலி எல்லாம் 1 வீக் காய வச்சு நமக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கணும் கிரைண்ட் பண்ணிட்டு வாட்டி இந்த மாதிரி லைட் ஆரஞ்சில் வரும் கலர் ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க இதோட ப்ரிப்ரேஷன் பார்த்தாச்சு இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம டெய்லி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின்னு வந்து வெட்டாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதமாக இருக்கும் போது நம்ம அந்த ஒரு பவுடரை எடுத்து ஜஸ்ட் ஒரு மைல்டாக ஸ்க்ரப் கொடுத்தாலும் ஓகே ஒரு மசாஜ் மாதிரி ஒரு ஸ்க்ரப் கொடுத்தாலும் ஓகே ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும் ஆர் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்து வாட்டர் அதாவது அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்து நம்ம பாடியில் வந்து ஜஸ்ட் வந்து மைல்டாக வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும் ஸ்க்ரப்பு ஸோ இது வந்து நல்லா ஸ்கின்னை எக்ஸ்போடியேட் பண்ணி அந்த டெட் ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ஒரு செல்ஸை நியூவாக வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ணும் ஸோ இதனால் வந்து ஸ்கின் வந்து பிரைட்னிங் ஆகும் நல்லா க்ளோயிங் கிடைக்கும் டேன்லேருந்து கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணும் டக்காமல் வெளியே போகும்போது ஒரு சன்ஸ்க்ரீன் ஒரு SPF 30-50 இருக்க சன்ஸ்க்ரீனாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகிறது நல்லது இது டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரலாம் வீக்லி 3 டைம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பெஸ்ட் ரிசல்ட் வரும் நான் யூஸ் பண்ணி அந்த 100% ரிசல்ட் வந்தது ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் இது யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய்